வாழ்த்துதலும் வணக்கமும். நாங்கள் கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்துல 17வது வசனம் இருந்து 29வது வசனம் உள்ள வசன பகுதியில கர்த்தருடைய ராபோஜனம் என்கிற பகுதியோடைய ரெண்டாவது பகுதி பாக்குறேன். நேற்று கொஞ்சம் பார்த்தோம், இன்னைக்கு ரெண்டாவது பகுதி, அதாவது 26வது வசனத்திலிருந்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த ரெண்டு வசனம், 26, 27, 28, இந்த மூன்று வசனமும் ஆழத்திலையும் ஆழம். இந்த வசனம் தெரிந்தா பெரிய விடுதலை நமக்கு. இந்த ரெண்டு வசனத்துக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சாதான் விடுதலை. வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சா விடுதலை, அதுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சா பெரிய ஒரு விடுதலை. அந்த அந்த விடுதலைய இன்னைக்கு கர்த்தர் யாருக்கு நியமிச்சிருக்கிறாங்களோ, யாரு உணர்றாங்களோ, அவங்க அதை அடைவாங்கன்னு நானும் விசுவாசிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. அது யாருக்காவது தெரியுதா? அவர்கள் இதுவரை காலமும் பஸ்கா புசிச்சதுக்கும் இயேசு கிறிஸ்து பஸ்கா புசிக்கிறதுக்கும் ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாற்றம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன வேர்டு தான், ஆனா ஆழமான சத்தியம். திருவிருந்த பேர் சொல்லுதா? இல்ல, புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை வேற. இந்த 26வது நடக்கிறத காணக்கூடிய இருக்கு. அங்கு இவ்வளவு நிழல் நிழல் ரூபத்தை பார்த்தது நிழல்ல காணக்கூடிய இருக்கு. வேற ஏதாவது பதில்? வேற ஏதாவது பதில் இருக்கா? சின்ன வேர்டு தான், சின்ன வேர்டு தான். கண்டுபிடிங்க பாபா. ஓகே, யார சொல்றீங்களா? பலிக்கு தயாரா இருக்கிறத சொல்றீங்களா? இல்ல, இந்த அப்பத்தை எடுத்து புசிக்கிற சம்பவத்துல அவங்க பழைய ஏற்பாட்டுல அவங்க பந்தி இருந்து புசிக்கிறதுக்கும் இங்க ஒரு விஷயத்துக்கும் இடையில ஒரு மாற்றம் இருக்கு. என்னுடைய சரீரம் சொல்ற அதாவது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவர்கள் இதுவரை காலம் வந்து யாரும் அற்பத்தை பிக்கிறது இல்ல, பிட்டு அதை பிக்கிறங்கிற சம்பவம் நடக்கிற இல்ல. முத முதலாக இயேசு கிறிஸ்து தான் அப்பத்தை பிக்கிறாரு. அந்த பிக்கப்படுதல் என்கிறது இங்கதான் நடக்குது. ஏன் அப்பத்தை பிக்கப்படுறாரு என்கிறதுக்கான காரியம் என்னன்னா, அவருடைய சரீரம் அப்படியாக பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவினாலே அடைய போகிறதான ஆக்கினை தீர்ப்பு. அந்த ஆக்கினை தீர்ப்பு தன் சரீரத்தில் அவர் அடைய போகிறாரு. அந்த அப்பம் எப்படி பிக்கப்படுகிறதோ அதே போல அவருடைய சரீரம் பாவத்து நிமித்தம், அந்த பாவத்தினுடைய பலத்தினால, அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணப்படும்படியாக அப்பம் பிக்கப்படுது. அப்பத்தை அவர் அதை எடுத்து அதை பிட்டுதான் சொல்றாரு, நீங்க இத வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த இந்த பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த அப்பம் வந்து என்னுடைய சரீரமா இருக்கு. அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கும்போது சொல்றாரு, இத வாங்கி புசிங்க, இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப இதை சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணுமா? அப்பத்தை சாப்பிடும் போது அவரோட சரீரமா நினைச்சு கொள்ளணுமா? பானத்தை பானம் பண்ணும்போது அவர் ரத்தமா பானம் பண்ணணுமா? இதுதான் அவர் சொன்ன விதம். ஆனா இதற்கு பின்னாடி மறைந்திருந்தது சத்தியத்தின் ஆழம். ஆனா இது வந்து நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீமான் கூட இதை குறிச்சு தப்பா பேசிட்டு கிறிஸ்தவர்கள் வெறி கொண்டவர்கள்
ரத்தத்தை குடிக்கிறாங்க, அப்பத்தை சாப்பிட்றானுங்கன்னு சொல்லி ஒட்டப்புறால் கடைசியில் அதுக்கான பொருளை அவருக்கு விளக்கி சொல்லும் போது மன்னிப்பு கேட்ட காரியங்களும் நீங்கள் பார்க்க முடியும். செய்திகள்லாம் நீங்கள் கேட்கலாம், யூடியூப்லலாம் தட்டினீங்கன்னா கூட அது வரும். அப்படி அவங்க எல்லாம் சத்தியத்தை அறியாதவங்க. ஆனால் ஒரு இன்னொரு பரிதாபம் என்னென்னா, சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் கூட அதை சரியான முறையில் அனுசரிக்கிறது இல்லை. அது ஏன், அந்த அப்பம் பிக்கிறாங்க, அந்த அப்பம் பிக்கிறதுல நிறைய குழப்பம். வீட்டில இருந்து எடுக்கக்கூடாது, ஆன்லைன்ல எடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்துச்சு. நீங்க எப்படி எடுக்கணும், அது சபைக்கு போய் தான் எடுக்கணும். ஐயோ, இதுக்கு வச்சிருக்கிற நிபந்தனைகள் வந்து எண்ணி அடங்காத நிபந்தனைகளை வைத்திருக்கிறாங்க. எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் இந்த அப்பத்துல கை வைக்கணும். இதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்றேன் பாருங்க, நிதானிச்சு பாருங்க. எப்படி சத்தியம் எப்படி இருக்கு, எங்களுக்கு இது வரைக்கும் எப்படி போதிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி நீங்களே நிதானிக்க முடியும். இப்போ அண்டனப்பா சொன்னது போல, அவங்க எகிப்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, பாஸ் ஓவர் என்று சொல்லி அந்த கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த சங்கார தூதனால ரத்தம் பூசப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த சங்கார தூதன் அவர்களை கடந்து போன நிலையை பார்க்கிறோம். இதை நினைவு கூறுகிறது பஸ்கா. இதுக்கான நிஜமான காரியம் வந்து இயேசு கிறிஸ்து. இங்க வந்து அந்த நிஜம் என்கிற காரியம் கூட இங்க நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து சிலுவையில இதை முடிக்க வேண்டியனுடைய அடையாளமாக அன்னைக்கு இருந்தது. அதுக்கான ஒரு ஆரம்ப துவக்கமாக இதை காண்பிக்கிறார். தான் சிலுவையில பட வேண்டிய பாடு அது எல்லாத்தையுமே இங்க அவங்களுக்கு முன்கூட்டியே காட்டுறாரு. நான் தான் அந்த பஸ்காவாகி ஆடு, என்னுடைய சரீரம் தான் அடிக்கப்பட வேண்டும், என்னுடைய ரத்தம் தான் சிந்தப்பட வேணுங்கிறத அங்க அவங்களுக்கு காண்பிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் வந்து அங்க எகிப்துல அவங்க எப்படி அடிமைத்தனத்துல இருந்தாங்களோ, அந்த அடிமைத்தனத்துல இருந்த அந்த 430 வருஷமும் அவர்களுக்கு கசப்பான அனுபவம். அப்போ அவங்க பஸ்கா புசிக்கும் போது பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய பிள்ளைகள் 5 விதமான பொருள் இருக்கும். 5 விதமான பொருளோட தான் இந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அதுல முக்கியமானது புளிப்பில்லாத அப்பம், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி அங்க இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கசப்பான கீரை இருக்கும். இப்படி 5 விதமான பொருள் வந்து இது மூணும் கண்டிப்பா இருக்கணும். இப்படி வச்சுன்னா அவங்க வந்து பஸ்காவை ஆசரிப்பாங்க. திராட்சை ரசமும் அதுல இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த கசப்பான கீரையெல்லாம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு பிறகு இனி கசப்பான அனுபவம் இல்லை என்கிறது. அதாவது ரசம் கொடுக்கும் போது அது வந்து நீங்க நீதிமொழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, திராட்சை ரசம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சந்தோஷத்துக்கு தான் கொடுக்கறது. சந்தோஷத்துக்காக தான் இந்த திராட்சை ரசம் பருகிறது. அதான் அந்த கல்யாண வீட்டுல எல்லாம் திராட்சை ரசம் வைக்கிறது. அப்படி ஆண்டவர் வந்து அந்த கசப்பான அனுபவத்துல இருந்து அவங்களை, அந்த அனுபவத்துல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கி இனிப்பான மதுரமான காரியத்துக்குள்ள அவங்களை கொண்டு வருகிறாரு. அந்த அது எதனாலன்னா, அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதுனாலையும் அவர் அடிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை இங்க கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த இது இல்லை. அவங்க கசப்பான கீரியோட தான் புசிக்கணும். நீங்க யாத்திரையாகமும் 12 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எப்படி அந்த பஸ்கா புசிக்கணும், எப்படி அவங்க ஆயத்தமா இருந்து புசிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இங்க அந்த கசப்பான அந்த கீரையெல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா கசப்பான அனுபவம் இல்லை. அந்த கசப்பான இது எல்லாத்தையுமே ஆண்டவர் இங்க மாத்துறாரு. இனி இதை நீங்க விசுவாசிக்கும் போது, நான் அடிக்கப்பட்டதுக்கு பிறகு என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த கசப்பான அனுபவம் இல்லை, இதுல இருந்து நீங்க விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்கிற காரியம். அது மட்டும் இல்லாம ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரு, இத நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நினைவு கூறுறதுதான் நம்ம வந்து சபையில மாதத்துக்கு ஒரு தடவை, சிலர் வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பம் பிக்குதல் என்கிற சம்பவம் தினம்தோறும் இருந்தது. அவர்கள் கூடி வரும்போதெல்லாம் அவர்கள் அப்பம் விட்டார்கள். என்ன சபை என்றா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். எது சபை, எல்லாரும் சபை கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு கட்டடத்தை கட்டி அதுல கூடி இருந்துட்டு அதுக்குள்ள எரிச்சலும் பொறாமையும், போதகருக்கு விசுவாசிகள் மேல எரிச்சலும் பொறாமையும், அதே மாதிரி விசுவாசிகள் இன்னொருத்தர் விசுவாசி மேல இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் அதுக்கு பேர்னா சபை கிடையாது. ஆனா நாங்க நினைச்சுக்கொள்ள சபை, நாங்க 50 பேர் கூறுறோம், 100 பேர் கூறுறோம்னா, உண்மையாகவே கர்த்தருடைய பார்வையில சபை என்கிறது வந்து ஒரே சிந்தையோட, ஒரே விசுவாசத்துக்குள்ள, ஒரே சத்தியத்துக்குள்ள, ஒரே ஆவியில நடத்தப்படுறதுதான் சபை. இந்த இடத்துல அந்யோன்ய ஐக்கியம் என்கிற விஷயம் இருக்கும். நம்ம சொன்ன நேரம் இந்த
ரெண்டு கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய இதுவும் என்று சொல்லி ஒரு தோண்ட முடிக்கிறோம் இல்லையா. இந்த அந்யோன்ய ஐக்கியம்ங்கிறது அது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தம் சத்தியத்தை அறிகிற அறிவினால வர்றது. ஆனா இன்றைக்கு நம்ம போற சபையிலேயே பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பிரைசரோடு கூட சொல்ல மாட்டாங்க, எதுக்குடா இவளை பார்த்தோங்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையான சபையன்னா எப்ப என்னுடைய அவயவத்தை நான் பார்ப்பேன், எப்போ எனக்கு அந்த ஐக்கியம் இருக்கும், எப்போ என்னுடைய சகோதரியோட பேசுவேன், என் சகோதரரோட பேசுவேன், எப்போ நான் அவங்களோட அன்பிலே உறவாடுவேனுங்கிற அந்த ஏக்கமும் தாகமும் தான் இருக்கும். அந்த இடத்துல தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தினந்தோறும் அப்போஸ்தலர்கள் வந்து அப்பம் பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் அப்பம் பிக்கிறாங்க, ஆனாலும் அந்யோன்ய ஐக்கியம்ங்கிறதே இல்லை. ஏன்னா நானும் சபை நடத்தின அனுபவம் இருக்கு, நிறைய சபைகளுக்கு நானும் போயிருக்கிறேன். இப்ப நானும் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் ஆகுது அப்படின் பொழுது 12 வருஷத்துக்கு நானும் சில அனுபவங்களை எல்லாம் கண்டிருக்கிறேன், சபைகளுக்குள்ள பார்த்துருக்குறேன், அதை வச்சுதான் அதெல்லாம் சொல்றேன். அப்படி இந்த அப்பம் பிக்குதல் என்கிறத நினைவு கூற சொன்னார் ஆண்டவர் என்கிறதுக்காக நினைவு கூறுகிறாங்க. ஆனா அதுக்கான சத்தியம் இல்லாமலேயே நிறைய பேர் நினைவு கூறாங்க. எப்படியாவது மாசத்துக்கு ஒரு தடவை அதை எடுக்கணும் என்று எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப சிலருக்கு இந்த கொரோனா வந்த போலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த அப்பம் பூசிக்கிறது இல்ல, நம்ம வந்து சூம்ல ஸ்கைப்ல எல்லாம் கூட நாங்க கூடுறோம், ஆண்டவர வார்த்தையை கேட்கிறோம், ஆராதனையெல்லாம் செஞ்சிடறோம், ஆனா இந்த அப்பம் பிக்கிறது மட்டும் செய்ய முடியலையே என்று சொல்லி அப்பம் பிக்காட்டி நித்திய ஜீவன் இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதையும் பார்ப்போம். அப்ப அந்த நித்திய ஜீவன் இல்லைங்கிறதுனால எப்படியாவது அப்பம் எடுக்கணும் அப்படி என்று சொல்லி நினைக்கிறவங்களும் உண்டு, இதனாலே வருத்தப்படுறவங்களும் உண்டு. ஐயோ நான் அப்பம் எடுக்க போகல, அப்பம் எடுக்க போகலன்னு இப்படி நினைக்கிறாங்க. ஏன் என்று சொன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்ட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அப்பம் பிக்குதலினுடைய மைய கருத்து, அதை ஏன் ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்கான அந்த ரகசியம் தெரியாம, அந்த சத்தியம் தெரியாம அப்பத்தை பிக்க போகணும். சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த சபையில அப்பம் கொடுக்குற நாள்ல ஏதோ ஒரு காரணத்துல அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, இன்றைக்கு கொம்யூனியன் சர்வீஸ் போக முடியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க சபை கூடுறதுக்கு போக முடியாமங்கிற வருத்தம் இல்ல, கொம்யூனியனை நான் இன்றைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதெல்லாம் கடமைக்காக இந்த மதங்கள் சொல்லி கொடுத்த மத போதனை, கிறிஸ்தவ மதம் போதித்த போதனை. அதே மாதிரி இந்த அப்பத்தை கூட நாங்க தொட முடியாது, ஏன்னா நாங்க பரிசுத்தமான இல்லை, எங்களுக்கு இன்னொருத்தர் தான் அப்பத்தை தூக்கி நாக்குல வைக்க வேண்டிய நிலையும் வந்தது. அதே மாதிரி பெண்கள் இந்த பெண்கள் வீட்டுக்கு தூரமான நாட்கள்ல கூட இதை செய்யக்கூடாது, இந்த அந்த பந்தியை வந்து ஆயத்தப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் தீட்டு, இதெல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாமே சத்தியத்துக்கு அருவறுப்பான காரியத்தை நம்ம செய்யறோம், நாங்க நினைச்சு செய்யறோம், இதெல்லாம் பரிசுத்தமான காரியம் உண்டு. ஆனா கத்துற பார்வையில நாங்க நினைக்கிற நினைப்பு தான் அருவறுப்பானது, அங்க செய்யற செயல் அருவறுப்பானது இல்லை. ஒரு பெண் வந்து பெரிய டைம்ல வந்து அந்த அப்பத்தை ஆயத்தப்படுத்தக்கூடாது, அதை ஆயத்தப்படுத்தினா அதை தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம நினைக்கிறவே இந்த நினைப்பு தான் தீட்டு கத்துற பார்வையில. இப்படி எல்லாம் சத்தியா இருக்குது, இதெல்லாம் அறியணும், அறிந்தால்தான் நமக்கு பெரிய விடுதலை ஆகும். இப்போ இந்த அப்பம் புசிக்குதலை குறிச்சு நம்ம பார்க்கும்போது யோவான் 6வது அதிகாரம் இதோட சம்பந்தப்பட்ட, இதோட தொடர் இல்லை ஆனா இதோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாக யோவான் 6வது அதிகாரத்துல இருக்கு. இந்த யோவான் 6வது அதிகாரத்துல இத வாசிக்கணுமாக இருந்தா நம்ம 26வது வசனத்திலிருந்து 59வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க வேணும். ஆனா இது நமக்கு முக்கியமான பகுதிக்கு மட்டும் நம்ம வந்துருவோம், இந்த அப்பத்தோட சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வருவோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள
பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைத்திருப்பான்ங்கிறத சொல்ற. அடுத்த இந்த உபதேசத்தை சொல்லி கொண்டு வரும் பொழுது சீஷர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 60வது வசனத்துல அவருடைய சீஷர்களின் அநேகர் இவைகளை கேட்ட போது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சிலர் இடரல் அடைந்து போனாங்களாம், அதாவது அவரை விட்டு பிரிஞ்சு போனாங்களாம். நாங்கள் இயேசு கிறிஸ்தை பின்பற்றமென்று வந்த சீஷர்களில் சிலர் வந்து இடரலம் அடைஞ்சு போனாங்களாம். இப்போ நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்று சொல்லப்படுகிற அப்பத்துக்கும் அவருடைய ரத்தம் என்று சொல்லப்படுகிற பானத்துக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க சொல்லப்படுகிற ஜீவன் என்ன ஜீவன்? இப்படிலாம் வந்து நீங்க உங்களுக்குள்ள கேள்வி வந்திருக்கா, இப்படிலாம் கேள்வி வந்திருந்தா நம்ம கொஞ்சம் நிதானிக்கலாம், நிதானிச்சிங்கிற சில சத்தியங்கள் உங்களால புரிய முடியும். இப்போ இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இதை நினைவு கூறுங்கன்னு சொன்னார் இல்லையா, இந்த காரியத்தை தான் என்ன செய்யறாரு 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல சொல்றாரு. எப்படி சபையில இந்த அப்பம் பிக்கப்படணும், அதுக்கு என்ன ஒழுங்கு என்கிறத அவரு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இதுக்கான சத்தியம் தெரியாம, இந்த நினைவு கூறுதல் என்னன்னு தெரியாம நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமே, அதுதான் ரொம்ப பரிதாபமான நிலை. இதை எப்படி அப்பத்தை எடுக்கணும், இந்த அப்பத்துக்கு பொருள் என்னன்னு தெரியாம எடுக்கிறது. ஏன்னா அப்பத்தை எடுக்கும் போதே ஒருத்தர் என்ன சொல்லி எடுப்பாங்கன்னா, ஆண்டவரே நாங்கெல்லாம் பாவி ஆண்டவரே அப்படின்னு போய் எடுப்பாங்க. இதெல்லாமே வந்து சத்தியத்துக்கு முரணானது. நிறைய பேருக்கு இதை சொல்லும் பொழுது இன்னைக்கு அதுக்கு விட கிடைக்கும் மட்டும் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த அப்பத்தை எடுக்கும் போது ஆண்டவர் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னது என்னத்தை நினைவு கூற சொன்னாருண்டா, அப்பத்தை எடுக்க நினைவு கூறு, இந்த நினைவுக்காக இது அடையாளமா இருக்கு. அப்பம் எடுக்கிறது ஒரு விஷயத்தை நாங்க நினைவு கூறணுமா, அதை என்ன விஷயம் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி அந்த நினைவு கூறுதலை நான் சொல்றேன். அதாவது ஆதாமினுடைய சிந்தையிலும் நியாய பிரமாணத்தில் உள்ள உபதேசத்தின் அடிப்படையில பாவ சிந்தையில இருந்த மனிதன் அதையெல்லாம் மறந்து கல்வாரியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு பலியின் மூலமாக இந்த காரியத்தை சத்திய ஆவியானவர் மூலமாக அறிந்து நான் நீதிமான், நான் பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆவியின் சிந்தையில இருந்துதான் இதை நினைவு கூற வேண்டும். இப்ப என்னன்னு சொன்னா, நான் வந்து இப்ப அப்பம் எடுக்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க நாங்க பாவி ஆண்டவர் என்று. நீங்க பாவி என்று சொன்னா நீங்க இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. துதிக்கிறேன் பாரிக்க பத்திரமாணி கரளி என பந்தோடி முளைகிட்டா. நீங்க அப்பத்தை எடுக்க நீங்க பாவி என்று சொல்லி நீங்க சொன்னாலோ, அல்லது பாவி என்று சொல்லி நீங்க உங்களை சொன்னாலோ, அல்லது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோட பார்த்து நீ பாவி என்று சொன்னாலோ, இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ஏனண்டா, பாவிக்கு இந்த அப்பம் கிடையாது. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கடா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் பாவி என்று சொல்லி, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி நான் முதலில் சொல்லியிருக்கிறேன். இது தாழ்மைக்கு அடையாளமே கிடையாது. இது இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த காரியத்தை அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலேயும் அவர் அடிக்கப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பாவத்துக்கான சம்பளமாகிய மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். இப்ப ஜெயித்து தான் எங்களை மீட்டு கொண்டார். இப்ப மீட்டு கொண்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை மீட்டு கொண்டாச்சு. இப்ப நாங்க திருப்பியும் நாங்க அடிமை அடிமைன்னு சொன்னா மீட்டு கொண்டதனுடைய அந்த தன்மை பொய்யா போயிடும். அதைத்தான் நாங்க செய்யறோம். எப்போ நீங்க வந்து என்ன பாவி பாவி என்று நீங்க சொல்றீங்களோ, உங்களுக்கும் இந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஏன்னா பாவிக்காக ஆண்டவர் இந்த அப்பத்தை கொடுக்கல, பாவிக்கும் இந்த அப்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. யார் ஒருவன் நான் நீதிமான், நான் அவராலேயே நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அது தகுதி.
அந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு தகுதியா இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான சபையில, எல்லா சபையே சொல்லல, பெரும்பாலான சபையில இந்த அப்பம் புசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்க அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல அறிக்கை பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வோம், அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே துரோகி, ஆண்டவரே அது ஆண்டவரே இது ஆண்டவரேன்னு சொல்லி அவரை எல்லாம் அவமானப்படுத்தி தான் எபிரேயர் 6வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு, சிலுவையில் அறைந்த இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையிற காரியம் தான் நாங்க செய்யறது. நான் ஒரு தடவை சொல்லும் போது நீங்க கேட்டீங்க, எப்படி தீபா நாங்க பாவி இல்லை, அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாம் பாவி என்று சொல்லி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணணும்ண்டு. இங்க சத்தியம் என்ன சொல்லுதுண்டா, நீ பாவி என்று உன்னை உணர்ந்தாலோ அல்லது மற்றவனை நீ கை காட்டினாலேயோ இந்த அப்பம் பூசிக்கிறதுக்கு நீ பாத்திரன் கிடையாது, உனக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் இந்த அப்பம், இந்த அப்பம் புசிக்கும் போது நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் என்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த அப்பம் புசிக்கிறது. இப்போ எங்களை வந்து இவ்வளவு நாளும் பாவி பாவி என்று தான் மதம் சொல்லி கொடுத்தது, சத்தியம் சொல்லி கொடுக்கல, மதம், மதம் சொல்லி கொடுத்தது. அதுல ஒன்றுதான் கிறிஸ்தவ மதமும். இந்த மதம் சொல்லி கொடுத்தது நீ பாவி, உன்னை தாழ்த்து அப்படி என்று. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்காக இரத்தம் சிந்தினாரு, அவருடைய இரத்தத்தினாலேயே உண்டானது எனக்கு பாவ மன்னிப்பு என்கிறதை நினைவு கூறுகிறது தான் இந்த பந்தி. அப்ப நான் பாவி இல்லைன்றா அது அர்த்தம், என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு, பாவத்துக்கான காரியம் அவர் செஞ்சு முடிச்சுட்டாருன்னு சொல்லி நாங்க அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா சொல்லும் பொழுது மறுபடியும் நாங்க பாவி என்றோம். அப்படி என்றா அவரை அவமானப்படுத்துறோம் நாங்க. எப்பெல்லாம் நீங்க உங்களோட பாவி பாவின்னு நீங்க சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவ அவமானப்படுத்துறீங்க. நீங்க நம்ம நினைக்கிறோம் நாங்க வந்து எங்களை தாழ்த்துறோம்ண்டு. நோ 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 நோ, நீங்க உங்களை தாழ்த்தல, இயேசு கிறிஸ்துவ அவமானப்படுத்துறீங்க. ஏன்னா அவராலே தான் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்படி திருப்பி பாவி என்று சொல்ல முடியும்? இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டி பானை நம்ம இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் ஐரோப்பாவுக்கு வந்துட்டீங்க, கறி சட்டி பானை பார்க்க முடியாது. ஆனா இலங்கையில இருக்கும் போது எல்லாருக்கு அந்த அனுபவம் இருக்கும். விறகு அடுப்புல நாங்க வந்து சட்டி சமைக்கும் போது, பானையில சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல கறி பிடிச்சு போயிருக்கும். கறி பிடிச்சு போயிருந்த அந்த சட்டி பானைய நீங்க வந்து என்ன செய்றீங்க, பூசி சோப்பு போட்டு சாம்பல் போட்டு என்னென்னவெல்லாம் போடணுமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு கழுவுறீங்க. கழுவி அதை சுத்தப்படுத்திட்டீங்க. சுத்தப்படுத்தி அந்த பாத்திரத்தை வைக்கப்பட்டதுக்கு பிறகும் அது கழுவப்படலை, அதுல கறி இருக்கு, அதுல கறி இருக்குன்னு சொன்னா யாருல கோளாறுன்னு பாருங்க. சொல்லப்படுகிறவனு கொண்டும் புத்தி சுவாதீனம் இல்லாதவனா இருக்கணும், இல்லைன்னா பார்வை கோளாறு உள்ளவனா இருக்கணும். அதே கதைதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிச்சிருக்குதுன்னு சொன்னா நீங்க எப்படி திருப்பி பாவியன்னு உங்களை சொல்ல முடியும்? சொல்ற நீங்க கோளாறு உள்ளவர்கள், இல்லையென்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிச்சு அறிவு இல்லாதவங்க, அதாவது மங்கின பார்வை, கண் கோணலான கண்ணில் பார்த்த பார்வை தான், அதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது விழிப்படைங்க, இதுலயாவது விடுதலை அடைங்க, நீங்க பாவி இல்லைன்னு உணருங்க முதலாவது. அப்போ நான் பாவி இல்லை, நான் அவராலேயே நீதிமான் பரிசுத்தவான் என்கிறத அடையாளப்படுத்துறது தான் அந்த பந்தி. அந்த பந்தி, அந்த பந்தியில் நாங்க போய் கை கொள்றதுக்கான காரணமே அதுதான். ஏதே நிலையே எங்களுடைய முதல் பிதாவாகிய ஆதாம், அந்த ஆதாம் பரம பிதா புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினாலேயே நான் பாவியானேன், அல்லது நான் பாவியாக ஆக்கப்பட்டேன். கல்வாரியிலேயே பரம்பொருளே, அந்த பரம தகப்பனே இரண்டாம் ஆதாமாக வந்து அவர் சிலுவையில செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கிறதுனாலேயே
நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். இதுதான் ரோமர் 5:12 ரோமர் 5:19 நமக்கு சொல்லுது. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நாங்க நீதிமான் தான். எங்களை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்சன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க வர அங்க கணக்குல இல்ல. இப்ப நாங்க ஒரு 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 பொருள் எடுத்துப்போம்னு சொன்னா சில பொருளை நீங்க பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஒரு பொருளுக்கு. நீங்க நம்ம கூட செஞ்சிருப்போம் சில பொருள் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டுனா அது பெயிண்ட் அடிக்கும் போது அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த பொருளுடைய அந்த கலர் தெரியாது. நம்ம என்ன கலர் பூசினோமோ அந்த கலர் தான் நமக்கு தெரியும். அதே போலதான் நம்ம எல்லாருமே ஆதாமுக்குள்ள பாவிதான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ரத்தம் எங்கள் மேலே ஊற்றப்படுகிறதுனாலேயே நான் இப்போ பிதா பார்க்கும் போது நம்மளுடைய ஆதாமினுடைய பாவம் அவருக்கு தெரியல, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் தெரியுது. அதனாலதான் சொல்லுகிறாரு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அதுதான் அந்த ரத்தம் பேசுதான். இவன் ஆதாமுக்குள்ளாக இல்ல, இப்ப அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான். இவன் இப்ப என்னுடைய ரத்தத்தினால் அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான்ங்கிற காரியம் அங்க சொல்லப்படுது. இப்போ இதை புசியுங்கள் என்று சொன்னார் இல்லையா, புசியுங்கள் என்று சொல்லி அன்னைக்கு சீஷர்களுக்கு கொடுத்தார் இல்லையா. அதனுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா புசியுங்கள் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு விளங்கல. அந்த அதாவது சாப்பிட்றன்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அங்க சொன்ன புசியுங்கள் என்று சொல்லப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா நினைவு கூறுங்கள், நினையுங்கள். உங்களுக்காக நான் சிலுவையிலேயே அடிக்கப்பட்டேன், உங்களுக்காக நான் அடிக்கப்பட போகிறேன்ங்கிறதை நினைவு கூறுங்கள். இப்ப நம்ம யோவான் 6:60 பார்த்தோம் இல்லையா, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பாங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கான பொருள் விளங்கல. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு சரீர அந்த அப்பத்தை கொடுத்து பிட்டு சொல்றாரு இது என்னுடைய சரீரமா இருக்கு வாங்கி புசிங்க, பானத்தை கொடுத்து இது என்னுடைய ரத்தமா இருக்கு புசிங்கன்னு சொன்னா எவனுங்கள்லாம் என்னடா இது அவருடைய சரீரம் இது அவருடைய ரத்தம் இதை எப்படி நாங்க புசிக்கிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த யூதர்கள்ல அநேகருக்கு அது புரியல. ஏன் புரியல அப்படின்னு சொன்னா அல்லது ஏன் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி இடரல் அடைந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு சிலர் பிரிந்து போனார்கள். ஏன் பிரிந்து போனார்கள் என்று சொன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய வேதம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன்னா நானும் சில நேரம் சொல்லுவேன் எழுத்தின்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் புரியாது. அவங்க எழுத்துலதான் பார்த்தாங்க. என்னத்த எழுத்துல பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 9:4 அதுதான் இவங்க இடரல் அடைஞ்சதுக்கான காரணம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில நியாயப்பிரமாணத்துல இதுவும் உண்டு. இந்த ஆதியாகமம் 9:4 ஆண்டவர் நோவாக்கு சொன்னாரு எப்படி அப்பதான் இந்த மிருகம் அடித்து புசிக்கிற நிலை வருது. அதுக்கு முன் வரைக்கும் மிருகங்களை அடித்து மனிதன் புசிக்கிறது இல்லை, தாவரங்களை தான் சாப்பிட்டுட்டு வந்தான். நோவான நாட்கள்ல தான் இந்த மிருகம் அடித்து புசிக்கப்படுற காரியம் தொடங்குது. இதே இதை பாத்தீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துல யாத்திரையாகம லேவியராமத்துலலாம் இருக்கும் ரத்தத்தை புசிக்க கூடாது. ஏன்னா அதுல உயிர் இருக்குது, அதனால ரத்தத்தை புசிக்க கூடாது. இங்க இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பானம் பண்ணன்னு சொன்னா உபதேசம் எப்படி இருக்குண்டா, எதிரா இருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தத்தை புசிக்க கூடாது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணு, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாட்டி என்னுடைய மாம்சத்தை புசிக்காட்டி உனக்கு என்ன இல்ல நித்திய ஜீவன் இல்ல. இந்த உடனே அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னண்டு இத்தனை காலமா நாங்க நியாயப்பிரமாணத்துல படிச்சு வந்தா ஒரு மனுஷன் ரத்தத்தை குடிக்க கூடாது, மாம்சம் பச்சையா புசிக்க கூடாதுண்டு, என்ன நீ வந்து இது இதை சொல்ற அப்படின்னு இடரல் அடைந்தாங்க. இன்னைக்கும் அநேகர் அப்படித்தான், சத்தியம் தெரியாததுனால வசனத்தை பார்த்து இடரல் அடைகிறார்கள். இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு என்ன காரியம்னு அவங்களுக்கு அந்த முழு விவரம் தெரியாது. அது யாருக்கு எழுதப்பட்டது, எப்ப எழுதப்பட்டது, அதனோட தொடர் என்ன, ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு ஒன்றும் தெரியாது. வசனம் இருக்கு வசனம் இருக்கு வசனம் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் போகாம
விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, இடரல் அடையல, விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. அன்றைக்கு யூதர்கள் இடரல் அடைந்தார்கள், இயேசு கிறிஸ்து விட்டு விலகி போனாங்க. ஆனா இன்றைக்கு அநேகர் சத்தியம் தெரியாததுனால விடுதலை இல்லாம ஏதோ ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன கூட்டத்தோட கூட்டமா, நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்குள்ளேயும் பரிசுத்தாவி இருக்கிறாரு, நானும் தான் நானும் தான் என்று சொல்லி ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய சிந்தை, அதாவது மனிதனுடைய சிந்தையில அந்த பாவத்து நிமித்தம் நான் பாவி, என்னால் ஒன்று முடியாது இப்படிங்கிற அந்த ஆதாமினுடைய சுபாவங்கள் அவனுக்குள்ள இருக்குது. அடுத்தது நியாயப்பிரமாணம் என்ன செய்து வந்து அவனை வந்து குற்றம் சாட்டுது, நீ பாவி. என்ன அவன் பலி செலுத்திட்டு அவன் திரும்பி போகும்போது என்ன என்னத்தோட போறான்டா, குற்ற உணர்வோடு தான் திரும்பி போறான். வரும்போது சந்தோஷத்தோட வருவான், பலி செலுத்தும் போதப்பா பலி செலுத்தினா ஓகேன்னு. பலி செலுத்தினாலும் அவன் பூரணப்படாதபடினால அந்த குற்ற உணர்வு, அடுத்த வருஷமும் பலியோட வரணும், அடுத்த வருஷமும் நானும் பாவி பாவி என்கிற இந்த சிந்தையில இருந்து, அது மட்டும் இல்லாம நம்மளை வந்து சாத்தான் குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். ஏதேனில ஆதாம் பாவம் செய்த போது ஆதாம் பாவம் செய்தண்டு யார் அவனுக்கு உணர்த்தினது? சாத்தான் தான் குற்றம் சாட்டினான். ஏன்னா தான் நிர்வாணி என்று சொல்லி யார் அவனுக்கு யார் சொன்னது நீ நிர்வாணியா இருக்கிறா என்று? ஏன்னா ஆதான் படைக்கப்படும் போது நிர்வாணி தான், அப்போ அவனுக்கு வெக்கம் வரல. ஆனா கனியை புசிச்சதுக்கு பிறகு வெட்கம் வந்து மறைந்து ஒளிந்து கொள்றாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ண்டா, நான் உன்னை என்ன நிலையில வச்சிருந்தேன், இப்ப எந்த நிலையில இருக்கிறாய்ங்கிறதான் கேள்வி. அது சொல்ற ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தது. நீ நிர்வாணியன்று யாருடா உனக்கு சொன்னா? நான் படைக்கும் போது நீ நிர்வாணி தானே, எப்ப புதுசா கதை சொல்ற நீ நிர்வாணி என்று? யார் அங்க சொன்னா நிர்வாணி என்று? பிசாசு அவனை குற்றம் சாட்டினான். இந்த பிசாசுங்கிற அந்த சாத்தான் என்று சொல்றமே, அதுக்கான சரியான பதம் என்ன தெரியுமா? டயபோலிஸ். டயபோலிஸ்ன்றா குற்றம் சாட்டுகிறவன். நாங்க சாத்தானு வச்சிருக்கிறோம், குற்றம் சாட்டுகிறது அவன் தான். அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் நம்மள. நமக்கு சில நேரங்கள்ல நம்ம உணர்றோம் இல்லையா, நாங்க பாவி, சோ நான் இதை செஞ்சிட்டேன், கண்ணா பாவிதான், நான் இதை செஞ்சிட்டேன், நானும் மனுஷன்தானே, நானும் மாம்சந்தானே, அதுதானே இதுதானே என்ற அந்த உணர்வை கொடுக்கறதுலாம் யாரு தெரியுமா? பிசாசு. சாத்தான் உங்களுக்குள்ள இருந்து கொடுக்குறான். நீங்க நினைக்காதீங்க சாத்தான் வெளியில இருந்து கொம்பு வச்சுட்டு எல்லாம் வர்றதில்ல, வர்றான்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு அந்த குற்ற உணர்வை கொடுக்குறான். அதனால சொன்னாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடைஞ்சு வந்தாதான் நீங்க தேவனிடத்துல உறவாட முடியும். உங்களையும் தேவனையும் பிரிக்கிறது என்னண்டா? குற்ற உணர்வு. நான் இதை செஞ்சுட்டேன், நான் பாவி, ஆண்டவரே பாவி. நீங்க வந்து எப்பெல்லாம் உங்களை பாவி பாவின்னு நீங்க சொல்றீங்களோ, நீங்க அப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி விலகி போகிறீர்கள். ஆனா எங்களுக்கு மதம் என்ன சொல்லி கொடுத்தறியுமா? நீ எப்பெல்லாம் நீ உன்னை பாவி பாவி என்று நீ அறிக்கை பண்ணுகிறோ, நீ அப்பதான் நீ தேவனிடத்துல சேருகிறாய் என்று தலைகீழாக போதித்து கொடுத்துருக்கிறது. அதான் உங்களையும் சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. கேட்கும் போது அது எப்படி என்று, அது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்துக்கான வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினுடைய மகிமை தெரிந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் நான் பாவி இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதான் விட ஒரு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தினால மரணம், அந்த மரணம்ங்கிறதுனால வந்த பிரிவினை, இன்னொரு மனிதனாக இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாவத்துக்காக அடிக்கப்பட்டு அந்த பாவத்துக்கான காரியம் சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டதென்று நாங்கள் விசுவாசிக்கும் போது என்ன வாக்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:9 பாக்குற, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலேயே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலேயே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:1, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால்